ஆர்கே நகர்ல ஒரு போனியாக மாட்டார். இவர் வந்து டோக்கன் பண்ணன் டோக்கனை வச்சு ஏமாத்துறாங்க. தோத்துட்டாங்க. 6000 ரூபாய் பணத்துக்கு அதாவது ஒரு 20 ரூபா டோக்கனுக்கு 6000 ரூபா தோத்துருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்ற இதை ஒத்துக்கிட்டா கூட அப்போ வந்து அதை தான் நான் சொல்றேன். அவங்க சொல்ற வாதம் உடனே அவசரப்படாது. இதுவே அவங்க சொல்ற வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட 20 ரூபாய்ட்டு 6000 ரூபா தோத்துருக்குன்னா அவங்க அந்த 6000 ரூபாய்க்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு நாங்கள் டோக்கன் 20 ரூபா தான் கொடுத்து நான் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கடன் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அப்படிலாம் போடுவாங்களே. காய்கறி கடையில் போய் நீங்கள் காய்கறி கடையில் கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபா கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் என்ன அடிக்கடி பார்த்தாலும் பணம் கேட்டால் கொடுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி இதெல்லாம் போகாத ஒரு அவங்க தோல்வியை மறைக்கிறது. கோயப்பல்ஸோட இவங்கெல்லாம் கோயப்பல்ஸோடைய குழந்தைகள் அப்படி தான் சொல்லணும். கோயப்பல்ஸோட மூத்த பையன் தான் நம்ம அண்ணன் ஜெயக்குமார். மற்றெல்லாம் அவங்க அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க 33 பேரும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு பய சொல்லி எனது தரத்தை நான் குறைத்து கொள்ள விரும்பல. அவங்க என்ன வளம் பேசட்டும், தேர்தல் விரைவில் இந்த ஆட்சி முடிஞ்சு வரும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் பாடங்க. ரஜினிகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா வரி செய்யறாரு. அதை பத்தி நான் என்ன சொல்லணும்? அவர் அதிமுக இரண்டா பிரிஞ்சிருக்கு. திமுக பல்வேறு அதிமுக ரெண்டாலாம் பிரியல. உங்க ஆசை வேணா ரெண்டா பிரி. நாங்கள் வந்து அண்ணா திமுகவுடைய 90% மேல தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க. எத்தனை பேர் வேணாலும் ஆட்சி கட்சி ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சியெல்லாம் இருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.